அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பல்லு பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், உப்பு, கடலைப்பருப்பு, கடுகு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், அதுக்கப்புறம் காயெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸ் இந்த மூணு காய் தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். இது மூணையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஹாப்பி மேலே வந்து ஒரிஜினலுங்கிற இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வானலி வச்சுக்கோங்க. வானலி வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, கடலைப்பருப்பு இது வந்து நானாக போடுறதான் கடலைப்பருப்பு, நீங்கள் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் எரியறதுனால நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் தெரிக்கும், அதனால் பார்த்து செய்யுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சியும் சேர்த்துக்குவாங்க. எனக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறனால நான் இதில் இஞ்சி சேர்த்தலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டும்போது தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக செய்யணும், என் கையிலலாம் தெரிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சு காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். அப்போ தான் வந்து அந்த காயெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கிளறும்போது பார்த்து கிளறுங்க, ஏன்னா நம்ம அவசர அவசரமாக செய்யும்போது அப்படியே கமந்தால் கூட தெரியாது, அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க. இது மாதிரி வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஹாப்பி மேலில் நான் ஏற்கனவே உப்பு இருக்கும், நம்ம சாப்பாடு கூட போடும்போது உப்பு கம்மியாக தான் போடணும். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வறுத்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம இது கூட சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு வந்து நான் முன்னே குக்கரில் வச்சு ஆற வச்சுருக்கேன். அந்த சாப்பாடு நம்ம வச்சோடனே போடும்போது வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் அது வந்து அப்படியே கெட்டி ஆயிரும். இப்போ வந்து குக்கரில் உள்ள சாதத்தை வந்து இது கூட சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஹாப்பிமா பவுடர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வந்து நம்ம இது கலந்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து உப்பு அளவு தெரியும். முதல்ல உப்பு போட்டோம்னா அதிகமாக போயிடுச்சுன்னா தெரியாது. அதனால் நீங்கள் வந்து பாதி கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கலந்துட்டு உப்பும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சூடாக சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும். ஆற வச்சு ஆறுனா நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் சூடாக கிளறினோடனே சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கூட வந்து தக்காளி சாஸ் இது மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. அதே போல் இது கூட வந்து பச்சை பட்டாணி, உங்களுக்கு பிடிச்ச வேறு காயெல்லாம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். குடமிளகா, முட்டை வேணாலும் போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். இது ஒரிஜினல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒயிட்டாக கலர், இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு செய்யும்போது ஒயிட்டாக தான் இருக்கும். இது ஹாட் அண்ட் ஸ்பைசி அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.